தலைமுறைகள் கடந்தும் 48 வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா. இஸ் மை சன் சூரஜ் சுரேஷ். ஹி இஸ் அன் அடல்ட் லிவிங் வித் ஆட்டிசம். ஸோ இனிஷியலாக நாங்கள் இவனுக்கு ஸ்கூலிங்லாம் தேடிட்டு இருந்தபோது ரொம்ப ஒன்றும் கிடைக்கல. நம்ம என்ன பேசினாலும் ரியாக்ஷனும் காமிக்கலை. பட் என்ன பண்ணுவானாக்கா, சொல்கிறது கேட்க மாட்டான், சாப்பிட்றதுக்கு ரொம்ப படுத்துவான், டாய்லெட்டிங் அவனை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதே மாதிரி கால் வந்து டிப்டோ வாக்கிங் தான் பண்ணுவான், அம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டான். நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு என்ன இவங்க குழந்தைய வளர்க்குறாங்க, பிகாஸ் தெர் வாஸ் நோ மச் அவேர்னஸ் அபவுட் ஆட்டிசம் அட் தட் டைம். வீவிங் பண்ணும்போது அவனோட ரெஸ்ட்லெஸ்னஸ், அவனோட சிட்டிங் டாலரன்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. நைட்டு நல்லா தூங்கிடுவான். 3-4 மந்த்ஸ்லேயே ஒரு 100 மேட் போட்டான் அவன். ஐ மேட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஹேண்ட்பேகு, லேப்டாப் பேக், லஞ்ச் பேக், ஸ்டோல். இப்போ நான் போட்டுட்ருக்கிற ஸ்கார்ஃப் ஆல்சோ வாஸ் ஓன் பை சூரஜ். ஹீ டஸ் ஸ்கேட்டிங் ஆல்சோ. ஸோ அங்கே வீவிங் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வருவான். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஃபீல் கில்ட்டி, நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஆர் வி மிஸ்ஸிங் எனி திங், எனி ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு சூரஜ் அப்படின்னு. வாட் எவர் இட் இஸ், அக்செப்ட் யுவர் சில்ட்ரன், தட்ஸ் ஆல். ஐ எம் டாக்டர் ஜெயசித்ரா சுரேஷ். ஐ எம் ஒர்க்கிங் இன் MGM ஹாஸ்பிட்டல் ரைட் நவ் அஸ் அ சீனியர் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயப்டாலஜிஸ்ட். ஹீ இஸ் மை சன் சூரஜ் சுரேஷ். ஹீ இஸ் அன் அடல்ட் லிவிங் வித் ஆட்டிசம். ஆக்சுவலி நான் MBBS முடித்து ஃபியூ மந்த்ஸ்லேயே ஐ காட் மேரிட். 1993 அரேஞ்ச் மேரேஜ் தான். மை ஹஸ்பண்ட் வாஸ் டூயிங் ஹிஸ் PhD இன் US அட் தட் டைம். சூரஜ் வாஸ் பார்ன் இன் 1996, August 29th பிறந்தான். ஸோ அவன் பிறந்ததுக்கப்புறமா வி ஹேட் டு கம் பேக் டு இந்தியா ஃபார் ஃபியூ மந்த்ஸ். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் போனவங்க US போனும்போது பார்த்தோன்னா அவன் வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்த அந்த சமயத்தில். டில் 1.5 இயர்ஸ் அங்கே தான் இருந்தோம். பட் அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கவனித்தோம், அவன் வந்து தவழ்ந்தது அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு பண்ணிட்டான். மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் வேறு நார்மல், பட் அவன் வந்து பேச ஆரம்பிக்கலை. அதே மாதிரி நம்ம என்ன பேசினாலும் ரியாக்ஷனும் காமிக்கலை. பட் என்ன பண்ணுவானாக்கா, ஏதாவது டிவி ஆட் வந்தால் மட்டும் டிவி ஆடை பார்த்துட்டு திருப்பியும் ஓடி போயிடுவான். பட் அவன் சவுண்டே பண்ணலை. ஸோ ஈவன் நான் வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்கேன், அப்போ கூட இவன் எங்கே இருக்காங்கிறத தேடணும். அண்ட் ரெப்படிஷன் ஆர் ரெசிப்ரோகேஷன் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அவர் டெய்லி ஒர்க்குக்கு போகும்போது டாடா காமிக்க சொல்லுவேன். அந்த மாதிரி டாடா காமிக்கமோ சொல்லும் போதெல்லாம் இப்படி பார்த்துட்டே இருப்பானே தவிர அதை செய்ய மாட்டான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து நார்மல் டெவலப்மெண்ட் மாதிரி தெரியலை. ஈவன் தோ ஐ எம் டாக்டர், என்னோட கரிக்குலமில் வந்து பார்த்திங்கன்னா அதை மாதிரியான ஆட்டிசம் பற்றி சிலபஸில் ரொம்ப இல்லை. வி குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏதோ சம் ப்ராப்ளம், டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அது வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அங்கேயும் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பிரச்சனை இருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆஃப்டர் ஹீஸ் 2 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் எங்களால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், வி கேனாட் டூ எனி திங் பிஃபோர் தேட் அப்படின்ட்டாங்க. ஸோ வென் ஹி வாஸ் 1.5 இயர்ஸ் ஓல்டு வி கேம் பேக் டு இந்தியா. அப்புறமா வந்து நிறைய இடத்துல காமிச்சோம், நிறையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இவனுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயக்னோசிஸ் வந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் வி டென்ட் நோ மச் அபவுட் ஆட்டிசம் அண்ட் ஒன்றா வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். வி வேர் ஆல்சோ சர்ச்சிங் ஃபார் ஜாப், நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே, பிகாஸ் அங்கே வேலையை விட்டுட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ வி ஹேட் டு ஸ்டெபிலைஸ் அவர் செல்ஃப் ஆல்சோ. ஸோ இனிஷியலாக நாங்கள் இவனுக்கு ஸ்கூலிங்லாம் தேடிகிட்டு இருந்தபோது ரொம்ப ஒன்றும் கிடைக்கல. கிரிஜா சஷாங்க்னு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், அவங்க வந்து டெய்லர்ஸ் ரோட்டில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் ஹி வில் கோ தேர். ஒரு 2.5 இயர்ஸ்லேருந்து ஒரு 1 இயர்க்காவது போயிருப்பான். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க அவனுக்கு. பிளாக் பில்டிங்ஸு அந்த மாதிரிலாம், ஒன்று ஸ்டாக்கிங் இந்த மாதிரி இதெல்லாம். பட் இந்த மீன் டைம் நாங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் இவங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணோம். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான்,
அதுக்கப்புறமா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டான், சாப்பிட்றதுக்கு ரொம்ப படுத்துவான், டாய்லெட்டிங் அவனை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதே மாதிரி கால் வந்து டிப்டோ வாக்கிங் தான் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கல் ஆஃப் ஆட்டிசம். அவன் நிறைய டென்டர் டான்ட்ரம்ஸ் வேர் தேர் பிகாஸ் அவனுக்கு வந்து நம்ம சொல்கிறது புரியாது, அவன் என்ன கேட்குறான்னு நமக்கு புரியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் தான் வி ஃபவுண்ட் அவுட் அ ஸ்கூல் கால் வீ கேர். அந்த ஸ்கூலுக்கு ஃப்ரம் 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் டு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஹி வாஸ் கோயிங். ஸோ அந்த டைமில் ஓரளவுக்கு அவனுக்கு உட்கார்றதுக்கு ட்ரைனிங், அதே மாதிரி அவனே எடுத்து சாப்பிட்றதுக்கு, தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் பழக்கினாங்க. பட் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் அவனுக்கு அகாடமிக்ஸில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்டு எல்லாமே ஒரு மாதிரி ரோட் மெமரியாக தான் இருந்தது. அது வந்து ஒன்றும் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு ஒன்றுமே அவனுக்கு வரல. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான், அந்த மாதிரி தான் அவனுக்கு இருந்ததே தவிர சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அம்மா எங்கே போயிருக்காங்கன்னா, மை மதர் யூஸ் டு டீச் ஹிம், ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு. இப்போ நான் இருந்தாலும் அந்த கேள்விக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் அதே பதில் தான் சொல்லுவானே தவிர, ஹீ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் அம்மா இப்போ பக்கத்தில் தான் இருக்கா, நம்ம இல்லாத போது சொல்லி கொடுத்தது, அந்த மாதிரி ஒரு இது வரல. பட் அவனோட காம்ப்ரிஹென்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. எங்களெல்லாம் தெரிஞ்சுட்டான், எல்லாம் நல்லா ரெகக்னைஸ் பண்ணிப்பான், ஆனால் அம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டான். ஸோ வேர்பல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் அவனுக்கு. ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவான், சொன்னதை திருப்பி சொல்லுவான். அதுக்கு பேர் இக்கோலேலியான்னு பேர். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஆட்டிசமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்தது. ஸோ 18 இயர்ஸ் வரைக்கும் அங்கே போயிட்டுருந்தான். சரி, அகாடமிக்ஸ்லேயும் அவனுக்கு இது வரல. அவங்களும் வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த ஸ்கூலில். 18 இயர்ஸ்க்கு அப்புறமா வி ஹாவ் டு டூ சம்திங். சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு பிரேக் லன்ச் எடுத்துன்னு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு திருப்பி வரதுல தெர் இஸ் நோ மச் யூஸ். ஸோ 18 இயர்ஸ் இருக்கும்போது வி டுக் ஹிம் அவுட் ஆஃப் த ஸ்கூல். வி ட்ரைட் இன் 2-3 பிளேசஸ், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து டக்கர் பாபான்னு வித்யாசாகரோட அட்டாச் ஆன பிளேஸ் ஒன்று இருக்குது டி நகரில், அங்கே வந்து வீவிங் கோச்சிங் வாஸ் பீயிங் டன் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அப்புறம் தான் வந்து இன் 2018 ஹீ ஸ்டார்டட் கோயிங் டு வித்யாசாகர் ஃபார் லேர்னிங் வீவிங். அப்போ வந்து எனக்கு என்னமோ அவனுக்கு வீவிங் வரும்னு தோணுச்சு. இந்த பேப்பர் பேக்குக்கு ஹேண்டில் போடுறது இதெல்லாம் வந்து எனக்கு, நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பட் அவனுக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் தான் முடிச்சு போடுவேனே தவிர அந்த ஹேண்டிலுக்கு அந்த நாட் போடுறது அவன் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டுருப்பான். ஹி வாஸ் நாட் ஷோயிங் மச் இன்ட்ரெஸ்ட். தென் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளா டிசைட் பண்ண வேண்டாம் அவனுக்கு வீவிங் மட்டும்தான்னு. ஸோ நாங்கள் வந்து ஹாஃப் அ டே அவனுக்கு வீவிங் கொடுக்குறோம், மிச்ச ஹாஃப் அ டே வி வில் ட்ரை பேப்பர் கப் மேக்கிங் ஆர் அந்த மாதிரி நிறையா தே ஹாவ் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐ அக்ரி டு தேட். பட் அவங்களே ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு சொல்லிட்டாங்க, அவனுக்கு வீவிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மிச்சதெல்லாம் இஸ் நாட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ அவங்க வந்து வீவிங் பண்ண ஆரம்பித்தான். சம்மர் மந்த்ஸில் ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அங்கே டக்கர் பாபா. ஸோ அந்த சமயத்தில் இவனை என்ன எப்படி ஆக்கியபை பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ வீக்கெண்ட்ஸ் இதிலெல்லாம் கூட ஒன் மழைனா ஸ்கூல் போக முடியாது, நிறைய கேப் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் இருக்கட்டோங்கிறதுக்காக நாங்களே ஒரு லூம் வீட்டில் பண்ணி வச்சுருந்தோம். கொஞ்சம் த்ரெட்ஸ் இருந்தது எங்கள் கையில். அந்த பீரியடில் அவன் வந்து நல்லா அந்த வீவிங் பண்ணும்போது அவனோட ரெஸ்ட்லெஸ்னஸ், அவனோட சிட்டிங் டாலரன்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் நைட்டு நல்லா தூங்கிடுவான். அண்ட் தென் ஹீ டஸ் ஸ்கேட்டிங் ஆல்சோ. ஸோ அங்கே வீவிங் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வருவான். ஸோ இந்த மாதிரியான எல்லாமே வந்து அவனுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பண்ணும்போது அவனுக்குள்ளேயே அவன் ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் மெச்சூரிட்டியும் வர ஆரம்பிச்சுது. ஸோ அவனோட டென்டர் டான்ட்ரம்ஸ் எல்லாம் கம்மி ஆகிட்டு அதுக்கப்புறமா ஹி வாஸ் ஆக்சுவலி மேனேஜபிள். அவன் பாட்டுக்கு இருப்பான், ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டான். பட் நம்ம வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுக்கணும், அவனே சாப்பிட்ருவான். பட் அவனோட தேவைகளை நாங்கள் தான் பண்ணி இது வரைக்கும் கொடுத்துட்டுருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிட் வந்தது. கோவிட் வந்தபோது இட் வாஸ் அ கம்ப்ளீட் லாக்டவுன். ஈவன் ஆல்பர்ட்டனால் கூட வேலைக்கு 4 மந்த்ஸ் கிட்ட வர முடியல. பட் ஆஸ் அ டாக்டர் ஐ ஹேட் டு கோ டு ஒர்க். ஸோ கோவிட் டைமில் என்னால் லீவ் எடுக்க முடியல. பட் லக்கிலி மை ஹஸ்பண்ட் வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அண்ட் டேக்கிங் கிளாஸஸ் அந்த ஆன்லைன் ஒன்லி. ஸோ அந்த பீரியடில் வந்து 4 மந்த்ஸ் வி ஹேட் அ வெரி டஃப் டைம். அவனை வந்து எங்கேயுமே கூட்டின்னு போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஹீ லைக்ஸ் அவுட்டிங்.
அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ்க்காவது ஹீ கோஸ் அவுட் சம்வேர், அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. அவனோட ஒர்க்கும் ஃபுல்லாக இதுவாயிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். அதுக்கப்புறமா த்ரூ த ஹெல்ப் ஆஃப் டக்கர் பாபா அவங்களே வந்து ஒரு கொஞ்சம் லாக்டவுன் கொஞ்சம் இது குறைஞ்சதுக்கப்புறமா தேவர் அலவிங் வித் பெர்மிஷன் அந்த மாதிரி சமயத்தில் நீ வி ப்ரொக்யூர்ட் சம் த்ரெட்ஸ் அண்ட் டக்கர் பாபாலையும் ஒவ்வொரு வீடியோ தே ஹெல்ப் டஸ் ஹவு டு டூ வாட் டு டூன்னு. அதுக்கப்புறமா வி ஸ்டார்டட் டூயிங் வார்பிங் அண்ட் மேட் ஹிம் டூ த ஒர்க். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே ஒரு 100 மேட் போட்டான் அவன். இட் ஸ்டார்டட் பைலிங் அப். எனக்கு வந்து அவனோட பெட்ரூமை தான் கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் அவனோட ஒர்க்கிங் பிளேஸாக, ஆனால் என்னால் அது வந்து மேனேஜ் பண்ண முடியல. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை பண்ணி இளம்பிள்ளை ஊர்லேருந்து சேலம் இளம்பிள்ளையிலேருந்து சம் மெர்சிடைஸ்ட் காட்டன் ஷைனிங் மெட்டீரியல் மெல்லிஸ் மெட்டீரியல் அதெல்லாம் வாங்கி வி ஸ்டார்டட் டூயிங் ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக் மாதிரி பண்ணி அந்த ஃபேப்ரிக்கை வந்து வி கன்வெர்ட்டட் இட் டு ப்ராடக்ட்ஸ், வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூஸ். ஸோ நம்ம பண்ணுறதும் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ட்ரெயின் பண்ணி பண்ணிவிட்டு அது கொஞ்சம் யூஸ் இருக்கணும் இதுக்கு. அதனால் வி மேட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஹேண்ட் பேக், லேப்டாப் பேக், லஞ்ச் பேக், ஸ்டோல். இப்போ நான் போட்டுட்ருக்கிற ஸ்கார்ஃப் ஆல்சோ வாஸ் ஓன் பை சூரஜ். அதுக்கப்புறமா வந்து ட்ரே அண்ட் கோஸ்டர்ஸ் ஃபைல், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அரவுண்ட் 20 ப்ராடக்ட்ஸ் வி ஆர் மேக்கிங் நவ். அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் வி ஹவ் சோல்ட் இன் செவரல் ஸ்டால்ஸ். ஃபர்தர் வி வாண்ட் டு மேக் இட் லிட்டில் பிக்கர் ஸோ தட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் இட் ஃபர்தர் அண்ட் பை ஃபியூ மோர் லூம்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் பீப்புள் லைக் சூரஜ். ஸோ அதுதான் என்னோட அல்டிமேட் கோல், ஸோ தட் வி கேன் பி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ் ஆல்சோ இன்ஸ்டெட் ஆஃப் doing it only to ourselves. We can include others who can't buy their own looms and do it. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. மார்னிங் 9:00 டு 10:00 ஹீல் கோ ஃபார் வாக்கிங். 10:00 அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாருனாக்கா அப் டு 1:00-1:30 வரைக்கும் பண்ணிவிட்டு ஹீல் டேக் அ பிரேக் ஃபார் லன்ச். அதுக்கப்புறமா 2 to 4 அது மாதிரி பண்ணிவிட்டு 4:00லேருந்து கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ண வச்சுட்டு, பிகாஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ஃபார் தெம், அதர்வைஸ் வி கேன் கெட் இன் டு ஹெல்த் ட்ரபிள்ஸுங்கிறதுனால கொஞ்சம் மார்னிங் அண்ட் ஈவினிங் எக்ஸசைஸ். பட் ஹோல் டே ஹீல் பி ஒர்க்கிங் ஆன் மண்டே டு சாட்டர்டே. சண்டே மட்டும் லீவு. நம்ம போய் உட்காந்து பண்ணுறையாடனா போயிடுவான், பட் வி ஆர் நாட் டூயிங் தட். அட்லீஸ்ட் சண்டே ஹீ ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ஹீ ஷுட் நாட் பி ஒர்க்கிங் அப்படிங்கிறதுனால. நைட்டில் தூங்க மாட்டான், சின்ன வயசில் நிறையா அழுவான். அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு கொஞ்சம் சரியாக சாப்பிட மாட்டான், கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த மாதிரியான இதுவும் இருந்தது. ஓடிட்டே இருப்பான், ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு சாப்பாடு கொடுக்க முடியாது. அண்ட் ரெப்பட்டேட்டிவ் மூமெண்ட்ஸு, ஏதாவது கையில் பேனா கிடச்சதுன்னா அப்படியே கிறுக்கிட்டே இருப்பான், இல்லைன்னா ஒரு தண்ணி கிடச்சதுன்னா ஒரு கப்லேருந்து ஒரு கப்பு ஆற்றிட்டே இருப்பான். அது ஏது நாள் ஃபுல்லாக பண்ண சொன்னாலும் ஹி வில் நாட் ஸ்டாப் இட். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நிறைய அப்நார்மலிட்டி அவங்கக்கிட்ட தெரிஞ்சது இனிஷியல் பீரியடில். மெயினாக நாங்கள் வந்து எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும், இப்போ வெளியில் போனோம் இல்லை ஒரு அவுட்டிங் போனோம், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சூரஜ் தான். ஸோ போத் ஆஃப் அஸ் வேர் வெரி கிளியர் அபவுட் இட். என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி, அவன் இல்லாமல் இது வரைக்கும் எங்கேயும் வெளியில் போக மாட்டோம். ஸோ அவனும் ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் அந்த அடலசன்ட் ஏஜ் குரூப் வரும்போது அவனும் வெளியில் போகிறதுக்கு, ஒரு இடத்துல போய் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு, வீட்டு சாப்பாடு இல்லாமல் அதுக்கெல்லாம் வந்து நல்லாவே பழகிட்டான். இவன் பிறந்துட்டு நாங்கள் யூஎஸ்லேருந்து வரும்போது நான் வெறும் MBBS மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய இதில் வந்து கெரியரில் வந்து மேலே வந்தேன். ஃபேமிலி சப்போர்ட் வாஸ் ஆல்சோ தேர், மை பிரதர்ஸ் மை சிஸ்டர்ஸ் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எது இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ சூரஜுக்குனா என்ன வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருவார், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹில் பி ஒர்க்கிங் அவுட் சைட். நவ் ஆல்சோ ஹீஸ் ஒர்க்கிங் இன் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர். ஹி கம்ஸ் ஒன்லி ஃபார் த வீக்கெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கும் போது வி யூஸ் டு கோ ஃபார் வீக்கெண்ட்ஸ் அண்ட் கம் சூரஜ். ஏன்னா இதுக்கு வேலூர்னா கிட்டக்க கொஞ்சம் எவ்ரி வீக் ஹி வில் கம், ஈவன் ஒன் டே ஹாலிடேனா கூட வர முடியும். பட் கோயம்புத்தூர் அட் தட் டைம் இட் வாஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் சம்திங் சம்டைம்ஸ் வி யூஸ் டு கோ அண்ட் கம். அப்போல்லாம் என்னாகும், ஹீ லைக்ஸ் டு ட்ராவல் பை ட்ரெயின்.
என்னாகும், நைட்டு ட்ரெயினில் படுத்துப்பான், எழுந்துக்கும் போது வி ஹவ் டு கெட் அவுட். ஸோ ஹி டென்ட் நோ தட் ஹி வாஸ் ட்ராவலிங் இன் ட்ரெயின் ஒன்லி. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ஹி வில் ரெஃப்யூஸ் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன், ஹி வில் வாண்ட் டு அகெயின் கெட் இன் டு த ட்ரெயின். ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து அவனை வெளியில் கூட்டின்னு வரத்துக்குள்ளேயே கீழே புரண்டு அழுவான், தலைமுடியை பிடிச்சிருப்பான், நம்மளை போட்டு எவ்வளவோ வாட்டி கீறி கிள்ளி அடித்து எல்லாம் பண்ணியிருக்கான், என்ன கேர்டேக்கரை, ஈவன் மை ஹஸ்பண்ட், எல்லாரையுமே. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு என்ன இவங்க குழந்தைய வளர்க்குறாங்க, பிகாஸ் தெர் வாஸ் நோ மச் அவேர்னஸ் அபவுட் ஆர்டிசம் அட் தட் டைம். பட் ஐ ஹோப் பீப்புள் கேன் ரிலேட் டு இட் நவு அண்ட் தென் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை தே ஆர் பிஹேவிங். தே தாட் வி ஹவ் நாட் ப்ராட் ஹிம் அப் வெல். ஸோ அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆட்டோவில் வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே இட் வாஸ் அ பிக் ட்ரபிள். பட் நவு திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நவு ஹீஸ் 27, ஹீ நோஸ், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாம் தெரியும். அதே மாதிரி முன்னாடிலாம் அவனுக்கு தெரிஞ்சு மை ஹஸ்பண்ட் வோன்ட் லீவ் பிகாஸ் ஹீ இஸ் வெரி அட்டாச் டு மை ஹிஸ் ஃபாதர். ஸோ என்னென்னா இப்போல்லாம் வந்து நான் வேலூர் போயிட்டு வரேன், ஃப்ரைடே நைட் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் அவனே இப்போ டாட்டா சொல்கிறான். So he has come up to that level, but lot of criticism we have faced. And also me working, people have criticized a lot. இப்படி பையனை இப்படி வச்சுட்டு நீங்கள் ஏன் வந்து வேலைக்கு போகணும், why can't you take care of him at home அப்படின்னு. எனக்கு என்னென்னா நாங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அவனை பார்த்துக்க முடியும், அதர்வைஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் நான் போன அந்த வீக்கெண்ட் ஸ்கூலில் ஆல் மதர்ஸ் எக்ஸப்ட் மீ ஆர் நாட் வேர் நாட் ஒர்க்கிங். நான் மட்டும்தான் வந்து ஒர்க்கிங் மதர், இவன் மட்டும்தான் ஒரு கேர்டேக்கரோடு அங்கே போவான். ஆனால் இது வரைக்கும் அந்த 18 இயர்ஸ் அவன் இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட அவனை ஸ்கூல் மிஸ் பண்ண விட்டதில்லை நான். பட் ஐ மேட் ஷுர் சம் ஹவ் ஹி வில் கோ டு த ஸ்கூல். ஐ ஹவ் ஈவன் சென்ட் ஹிம் பை ஆட்டோ. இப்போ மாதிரி செல்ஃபோன் ஃபெசிலிட்டிலாம் அப்போல்லாம் கிடையாது. அவர்கிட்ட யாருக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் ஏற்றி அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் ஃபோன் அடித்து விட்டுட்டேன் அப்படின்னு, ஆர் த டீச்சர்ஸ் தேர் வில் டெல் மீ தட் ஹி ஹஸ் ரீச் த ஸ்கூல். அந்த மாதிரி பண்ணி ஐ மேட் ஷுர் தட் ஹி அட்டெண்டட் த ஸ்கூல் டெய்லி வித்தவுட் எனி என்ன. நான் ஒர்க்கிங்கிறதுனால அவனை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமையோ இல்லை அவனுக்கு வேணுங்கிறத பண்ணாமையோ இருந்ததில்லை. சம்ஹவ் காட் கேவ் அஸ் த சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் அண்ட் குட் பீப்புள் அரவுண்ட் அஸ் ஹூ ஆக்சுவலி வேர் வெரி கைண்ட் அண்ட் அஃபெக்ஷனேட் டுவர்ட் சூரஜ் அண்ட் அவர் ஃபேமிலி. சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு ஃபீல் கில்ட்டி, நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஆர் வி மிஸ்ஸிங் எனி திங், எனி ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு சூரஜ் அப்படின்னு. பட் ஐ ஃபீல் தட் இட் வாஸ் ஒன் வே அட்வான்டேஜஸ், ஹீ வாஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனாக்கா நிறைய விதத்தில் அவன் வந்து அட்ஜஸ்டபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. பஸ்ஸில் போகிறதோ இல்லை ஆட்டோவில் போகிறதோ, மற்ற சில்ட்ரனுக்கெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு தே ஹாவ் டு கிவ் ட்ரைனிங், பட் சூரஜுக்கு அது தேவையே படலை. அவன் வந்து அவன் பாட்டுக்கு முதல்ல இனிஷியலெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா எந்த பஸ் ஃபஸ்ட்டு வருதோ ஏறணும்பா, ஈவன் தோ இட் இஸ் நாட் அவர் ரூட்டில் இல்லைன்னா கூட. அதுக்கப்புறமா ஒரு ஒரு வாட்டியும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து 5E வந்தால் தான் நம்ம ஏறணும், அந்த பஸ் தான் நமக்கு ஸ்கூலுக்கு போகும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ்ட். அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் நவ் பேட் தட் ஐ வாஸ் ஒர்க்கிங். பட் என்னோட கெரியர் ஹஸ் கேவ் மீ த கான்ஃபிடென்ஸ் டு டீல் வித் த ப்ராப்ளம்ஸ். நியூ தட் அகடமிக்ஸில் அவனுக்கு இது இல்லைன்னதுக்கப்புறமா ஃபோர்ஸிங் ஹிம் ஆக்சுவலி நமக்கும் இதுவாகிடும். அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இதுனாக்கா வி வில் கெட் டீமோட்டிவேட்டட் அண்ட் நமக்கு அது இன்னும் என்ன வரலையே வரலையேன்னு இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ் வாட் ஹீ என்ஜாய்ஸ் வாட் ஹீ டஸ் அவன் ஹாப்பியாக இருந்தால் போகிறோம், வேறு எதுவும் தேவையில்லை எங்களுக்கு. ஸோ இஃப் ஹீ இஸ் டூயிங் வீவிங் அண்ட் ஹீ இஸ் ஹாப்பி அபவுட் இட், வி ஆர் தேர் டு சப்போர்ட் ஹிம். தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி டு சே வெதர் த சைல்டு will be born with autism or not. So idella vande maybe in future in the 20 years 30 years ku munnadi idu autism ivlo illa, ipo dhaan we are seeing lot of the autism now and then even now we don't know the cause. So maybe further 2-3 decades later we may find an answer for this. Till that time we have to accept it and whatever it is accept your children, that's all.
ஸோ யார் என்னை கேட்டாலும் யூஸ்வலாக கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பித்தாலே பீப்புள் வில் ஆஸ்க், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, உங்கள் குழந்தை, உடனே என்னை பார்த்துட்டு உன் பையனும் டாக்டரா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலி ஐ டோன்ட் லை, ஐ டெல் தெம் தட் ஐ ஹவ் அ ஸ்பெஷல் சன், பட் நாட் ஃபார் கெய்னிங் சிம்பத்தி ஆர் எனி திங், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லை டு எனிபடி. இப்போ நானே வந்து என் பையனை அக்செப்ட் பண்ணலைன்னா who else will accept? So I have no problem in saying that my son has autism, but I am proud that I have brought him up to this level with all the support of my family and my husband to a place where he is doing something productive. So every life in this society is actually worth something. So அந்த ஒரு இதுக்கு அவனும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி சொசைட்டிக்கு அவனாலேயும் ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த எங்களோட இந்த லைஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி பாசிட்டிவ் அபவுட் இட், டீல் வித் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் வே இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் இன் டு டிப்ரெஷன். தொடர்ந்து 48 வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம், அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.